கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 6, நமது கர்த்தரின் இரண்டாம் வருகை, அதன் நோக்கம், இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல், பக்கம் 111, இலவசமான கிருபையின் உபதேசமானது அதை ஆதரிக்கிற ஆர்மீனியர்கள் கொள்கையை உடையவர்களால் போதிக்கப்படுவதற்கு மேல் தேவனுடைய திரளான தயவை விசேஷித்து காண்பிக்கிறது. தேவனுடைய கிருபை அல்லது கிறிஸ்துவின் தயவு எப்போதும் இலவசமானது. ஆனால் மனிதன் பாவத்தில் விழுந்தது முதல் தற்காலம் வரைக்கும் தேவனுடைய தயவானது விசேஷமான சில மனுஷருக்கும் ஜாதிகளுக்கும் வகுப்பாருக்கும் மாத்திரம் செல்லத்தக்கதாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் அடுத்த யுகத்தில் அருளப்படும் தயவுகளில் உலகம் முழுவதும் பங்கடைய அழைக்கப்படும். மேலும் யாரெல்லாம் விருப்பமுள்ளவர்களாக ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள வருகிறார்களோ அவர்களுக்கு அது கிடைக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:17. முற்கால சம்பவங்களை நாம் கவனிப்போமாகில் பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் ஆசீர்வதிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியை பிறப்பிக்க ஆபிரகாமையும் அவருடைய சந்ததியில் சிலரையும் தேவன் தேர்ந்தெடுத்தார் என்பதையும் நாம் காண்கிறோம். கலாத்தியர் 3:29. மேலும் தேவன் உலகத்திற்காக செய்து முடிக்க போகும் மாபெரும் வேலையை நிழலாக காண்பிக்கும் பொருட்டு பூமியின் சகல ஜனங்களிலும் இஸ்ரேல் ஜனங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டார் என்றும் பார்க்கிறோம். எவ்வாறெனில் எகிப்திலிருந்து அவர்களுடைய விடுதலை, அவர்களின் கானான் தேசம், அவர்களுடைய உடன்படிக்கைகள், பிரமாணங்கள், பாவ நிவர்த்திக்காக அவர்கள் செலுத்தின பலிகள், அவர்களுடைய பாவம் நீக்கப்படுவதற்காக தெளிக்கப்பட்ட இரத்தம், இவை எல்லாவற்றையும் நிறைவேற்ற ஆசாரியத்துவம் ஆகியவைகள் உண்மையான ஆசாரிய முறைமைக்கும் உலகத்தை சுத்திகரிக்க செலுத்தப்படும் உண்மையான பலிகளுக்கும் நிழலாகவும் சித்திரமாகவும் காண்பிக்கிறது. பூமியின் எல்லா அம்சங்களுக்குள்ளும் நான் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆமோஸ் 3:2 என்று தேவன் இஸ்ரேல் ஜனங்களிடம் கூறினார். கிறிஸ்து வரும் வரை இந்த ஜனங்கள் மாத்திரமே தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்களாயிருந்தார்கள். ஆம், அதன் பிறகு அவருடைய ஊழியம் அவர்களுக்குள்ளேயே நடந்தேறினது மட்டுமின்றி தம்முடைய சீஷர்கள் இவர்களை தவிர மற்றவர்களிடத்தில் செல்ல அவர் அனுமதிக்கவில்லை. அவர் அவர்களை அனுப்புகையில், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்றார். ஏன் ஆண்டவரே என்று அவர்கள் கேட்கும் போது, காணாமற் போன இஸ்ரேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி இல்லை என்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:5-6, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:24. அவருடைய மரணம் வரை தம்முடைய முழு நேரத்தையும் அவர்களுக்காகவே செலவிட்டதுடன் உலகத்திற்காக தம்முடைய இலவசமான எல்லா கிருபைகளையும்